அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களில் பெரும்பாலான மக்களால் அதிகமாக வணங்கப்படும் ஒரு கிரகமாக இருப்பது குரு பகவான். இவர் மஞ்சள் நிறம் கொண்டவர் என்பதால் தமிழில் இவருக்கு பொன்னன் என்கின்ற பெயரும் இருக்குது. முழுமையான சுபகிரகம் என்பதால் இவரின் அருள் கிடைத்தால் நன்மைகள் பல ஏற்படும் என்பது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. இந்த குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய ஒரு சிறந்த விரதம் தான் வியாழக்கிழமை விரதம். இந்த விரதத்தின் பற்றிய மகிமை என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரத்தில் வரும் 7 நாட்களில் வியாழக்கிழமை பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் வழிபாட்டிற்குரிய தினமாக இருக்கு. எந்த ஒரு மாதத்திலும் சுக்லபட்சம் எனப்படும் வளர்பிழையில் வரும் வியாழக்கிழமையில் இந்த வியாழக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம். ஒரு வருடத்திற்கு தொடர்ந்து 16 வளர்பிறை வியாழக்கிழமைகளில் இந்த வியாழ விரதம் மேற்கொள்வது மிகுந்த நன்மையை தரும். 3 ஆண்டு காலம் இந்த விரதத்தை வந்து நாம் இருந்துட்டு வந்தோம்னா குரு பகவானோட பூரண அருள் வந்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானை குறித்து மேற்கொள்ளப்படும் இந்த விரதம் வந்து அதிகாலையில் நம்ம எழுந்து தலைக்கு ஊற்றி பின்பு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து உணவு எதுவும் உண்ணாமல் நீர் அருந்தாமல் அருகில் உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று வந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகள் நைவேத்தியம் செய்து சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டுமாம். பின்பு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டுமாம். விரதம் இருக்கும் நாள் முதல் உணவு எதுவும் உண்ணாமல் நீர் அருந்தாமல் இருப்பது விரதத்தின் முழுமையான பலனை வந்து நமக்கு கிடைக்குமாம். அன்றைய தினம் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் போன்றவற்றை படிப்பது ரொம்பவே நல்லது. காலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறிய நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது ரொம்ப நல்லதாம். இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைச்சு சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாமாம். குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல யோகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்காம். சரியான காலத்தில் திருமணம் நடக்குமாம். ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் அவை நீங்குமாம். தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள், குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதம் மேற்கொள்வதால் குரு பகவானோட அருள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்காம். வியாழக்கிழமை நாம் முறையாக இருந்துட்டு வந்தோம்னா திருமண தடை நீங்கும் அப்படின்னு ஐதீகமாக இருக்குது. ஆனால் அது எந்த வியாழக்கிழமை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும், அப்படி விரதம் இருந்தால் வேறு எந்தெந்த பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம வியாழக்கிழமை என்றாலே அது குரு பகவானுக்கு உகந்த நாளாக தான் நம்ம சொல்லுவோம். சுக்லபட்சம் என சொல்லப்படும் வளர்ப்பிடையில் வளரக்கூடிய வியாழக்கிழமையில் இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். அதாவது ஒரு வருடத்தில் இது போன்ற வியாழக்கிழமை 16 முறை வரும். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது மிகுந்த நன்மையை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற விரதத்தை தொடர்ந்து 3 ஆண்டுகள் நாம் இருந்து வந்தோம்னா குரு பகவானோட பூரண அருள் வந்து நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். 3 வருடங்கள் வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமையில் நம்ம விரதம் இருந்துட்டு வந்தோம்னா திருமண தடை நீங்குமாம். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷம் அதாவது எதுவாக இருந்தாலும் கழிந்து விடுமாம். தொழில் வியாபாரத்தில் வருமானம் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை, இது போன்ற பல நன்மைகளை குரு பகவான் விரதம் மூலம் நம்ம பெற முடியும். 9 கிரகங்களில் முழுமையான சுபகிரகம் வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் மேதாவிகளை உருவாக்கக்கூடியவர் இவர்தானாம். கற்றல் கற்றுக் கொடுத்தல் இரண்டையுமே சரிவர செய்பவர் இவரேதான். ஒரு ராசியில் நின்று பார்ப்பதை குரு பார்வை என்றும் வியாழ நோக்கு என்றும் சொல்கிறாங்க. குருவின் பார்வை எதையுமே முழுமையாக்குமாம். எத்தனை தோஷம் இருந்தாலும் அத்தனையும் ஒழித்து நல்லருள் புரிவாராம். குரு பார்க்க கோடி நன்மை என்பது மகா வாக்கியமாக இருக்குது. ஒரு ஜாதகம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி, குரு பார்த்து விட்டால் போதும், தானாக பலம் கிடைத்தது போல இருக்கும். ஒருவருடைய ராசியில் குரு பகவான் இருந்தால் அவர்களை வந்து பதப்படுத்துதல், பக்குவமாக்குதல், பலப்படுத்துதல் என 3 விஷயங்களுமே குருவின் பார்வை செய்கிறது. குரு பகவானின் அருள் கிடைக்க முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கலாம். திருச்செந்தூர் குரு ஸ்தலமாகும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் ஆதாரணை செய்யலாம். குருவுக்கு உரிய தேதிகள் கிழமைகள் நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு பல யோகங்கள் வந்து கிடைக்குமாம்.
குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள். பிடித தானியம் கொண்டைக்கடலை. உரிய ரத்தினம் வந்து புஷ்பராகம். குருவிற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமையாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து மாலையில் சிவன் கோயிலுக்கு செல்லலாம். அங்கு தட்சிணாமூர்த்திக்கு நடக்கும் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொண்டைக்கடலை சுண்டல் வழங்கலாமாம். நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்கிறார். ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் என்பங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்குமாம். ரெண்டாம் இடத்துல இருந்தால் அரசு வேலை கிடைக்குமாம். குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்காம். நான்காம் இடத்துல இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐந்தாம் இடத்துல இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தை தோஷம் நீங்குமாம். ஆறாம் இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு வந்து வளருமாம். ஏழாம் இடத்துல இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையுமாம். எட்டாம் இடத்துல இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அள்ளி கொடுப்பாராம். பத்தாம் இடத்துல இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பதினோராம் இடத்துல இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகுமாம். பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் சுபவிரயம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஜோதிட சாஸ்திரப்படி சில துன்பங்களை தரக்கூடிய கிரகங்களில் குரு பகவானின் பார்வை பட்டாலே அவர்களோட துன்பங்கள் வந்து விலகி நன்மை பெருகுமாம். நற்பலன்கள் வந்து அதிகரிக்குமாம். வியாழ கிரகத்திலிருந்து வெளிப்படும் மஞ்சள் நிற கதிர் வந்து சூரிய கதிரோடு கலப்பதால் பூமியில் உயிரினங்கள் வந்து தோன்றுகின்றதாம். ஜனன காலத்தில் ஜாதகத்தில் குரு பலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக சிந்தனை, மந்திர சாஸ்திரம், தெய்வ தரிசனம், ஆன்மீக குருக்களின் சந்திப்பு, தெய்வ பக்தி, நல்ல புத்திரர், சமூகத்தில் நன்மதிப்பு இவை அனைத்துமே கிடைக்குமாம். குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் நட்பு வந்து உண்டாகுமாம். மஞ்சள் நிற ஆடை அணிவதில் விருப்பம் ஏற்படும். சிலருக்கு ஜனன ஜாதகத்தில் குருவின் பார்வை குறைவாக இருந்தால் பிள்ளைகளால் அவப்பெயர், ஆன்மீக நாட்டக்குறைவு, ஆரோக்கியமின்மை, பொருளாதார வளர்ச்சி குறைவு போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்காம். இது போன்ற குறைபாடுகளை வந்து குறைத்து நற்பலன்கள் கூட்ட குரு பகவான் விரதம் இருப்பது சிறந்த உபாயமாக இருக்கே. விரதம் இருந்து குருவின் ஸ்தலமான ஆலங்குடி சென்று வழிபாடு செய்ய வேண்டுமாம். திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிக்க வேண்டுமாம். யானைக்கு வந்து நம்ம கருமை வந்து உணவாக கொடுக்கலாமாம். வியாழக்கிழமையில் நம்ம சிவன் கோவிலில் குரு பகவானை சென்று வழிபட்டால் ரொம்பவே நல்லதாம். வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. வியாழக்கிழமையன்று கொண்டைக்கடலையே நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமயத்தில் பல்வேறு தெய்வங்கள் இருக்காங்க. நமது வழிபாட்டுக்கும் நம்ம மன ஆறுதல் தேவைகளுக்கும் முன்வைத்து பல்வேறு விதமான விரதங்கள் வந்து பின்பற்றப்படுது. அதையும் தாண்டி ஜோதிடம், பரிகாரம், விரதம் என்ற பல்வேறு நம்பிக்கைகளும் அது சார்ந்த நடைமுறைகளும் இருக்குது. ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் மனக்குறை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு விதமான வழிபாட்டு விதிமுறை பின்பற்றப்பட்டு வருது. அப்படி ஒவ்வொரு மனக்குறைக்கும் அதை தீர்வு அல்லது விரத பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகா சிவராத்திரியில் நம்ம விரதம் இருந்தோம்னா சகல நன்மையும் கிடைக்குமாம். விநாயகர் சதுர்த்தியில் விரதம் இருந்து வந்தோம்னா முன்வினை பாவம் வந்து தீரும். கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருந்தால் செல்வம் பெருகுமாம். வரலட்சுமி விரதம் இருந்தால் மாங்கல்ய பாக்கியம், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதா சொல்லப்படுது. பிரதோஷ காலங்களில் நம்ம விரதம் இருந்துட்டு வந்தோம்னா மன அமைதி, நிம்மதி போன்றவை கிடைக்குமாம். சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் தடைகள் வந்து அகலும். வைகுண்ட வேகாதேசியில் விரதம் இருந்தோம்னா மோட்சம் வந்து கிடைக்கும். திருவோண விரதம் வந்து குடும்ப மகிழ்ச்சிக்கு நல்லதாம். கந்தசஷ்டி வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. பௌர்ணமி நாட்களில் நாம் விரதம் இருந்துட்டு வந்தோம்னா வேலை வாய்ப்பு, நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற பல்வேறு விரத முறைகள் இருக்குது. நம்ம வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.